ஹாய் காய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு என்னென்ன கலர் தேவைப்படுதுன்னா ஒயிட், பிளாக், ப்ளூ தேவைப்படுதுங்க. இது கூட ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, அதை வந்துட்டு கழுவிக்கோங்க. ப்ளூ பிளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு இதுதான் தேவைப்படும். அதை நான் போக்க போக சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ப்ளூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க சின்னதாக. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணுக்காக தான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் முக்கிட்டு ப்ளூ கலர் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுங்க. ஓகே காய்ஸ், ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக ப்ளூவோ வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கணும் காய்ஸ். ஒயிட்டு பிளாக் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் வந்துட்டு அந்த மூணுக்காக தான் காய்ஸ். ஓகே, பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரீ வரைய பிரான்ச் மாதிரி வரைய போகிறோம். அங்கே வந்துட்டு ரோட்லேருந்து தான் அது வரும், அதனால் பிளாக் தேவைப்படுது. ஃபுல்லாக ப்ளூ அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக ப்ளூ அடிச்சுட்டு ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு வந்துட்டு பிரான்ச்சை வந்துருக்கேன். உங்களுக்கு வேணால் வந்துட்டு லீவ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரான்ச் அரைஞ்சிக்கோங்க. பிரான்ச் அரைஞ்சி அதில் நான் லீவ் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது பிளாக் எடுத்துக்கோங்க. பிளாக் எடுத்துகிட்டு அந்த கீழே மரத்து பிரான்ச்சுக்கு கீழே வந்துட்டு பிளாக் கலர் அடிக்கணும். பாருங்கள் நான் அடிக்கிறேன், அதே மாதிரி அடிச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த சைட்லேயே அடிச்சுக்கோங்க. இந்த சைட்லேயே நல்லா அடிச்சுக்கோங்க. இதையும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல் பிளாக் பண்ணிடுங்க. கொஞ்சம் பிளாக் பண்ணதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மரத்தில் வந்துட்டு மரம் வந்திருக்கனால வந்துட்டு பிளாக் கலர் அடிச்சிங்கன்னா அதில் போயிடும், ப்ரௌன் கலர் வந்துட்டு அப்புறம் தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்தடிங்க பிளாக் கலர் அடிக்கையில் மட்டும். அதே மாதிரி தான் ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும். மூணுக்கு வந்துட்டு ஒயிட் அடிக்கையில் வந்துட்டு ப்ளூ அடிச்சிருக்கீங்க முன்னாடியே, அதுக்கப்புறம் ஒயிட் அடிக்கையில் வந்துட்டு ஒயிட் அடித்தோடனே அந்த ப்ளூ உள்ள கப்பிடும், அதனால் வந்துட்டு போகாமல் அவங்க பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபுல்லாக அடிச்சுக்கலாம் காய்ஸ். ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரான்ச்சுக்குள்ளே போயிடும், கொஞ்சம் இதாக இருக்குது காய்ஸ். வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், கொஞ்சம் நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. ப்ளூ தெரியாத அளவுக்கு அடிச்சுக்கோங்க. பிளாக்காக எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. ப்ளூ எப்படி அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி அதையும் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா அடிச்சு வச்சாச்சு, அடித்தாச்சு ஃபுல்லாக பிளாக்கை. லைட் லைட்டாக கேப் இருக்கனால அடிச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், லைட்டாக இருக்குது, அவ்வளோதான் காய்ஸ். இப்போ வந்துட்டு ஒயிட் கலரில் ப்ரெஷ்ஷை வந்துட்டு எடுத்துகிட்டு ஒயிட் கலரில் இது ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை ப்ரெஷ்ஷில் நிற்கிட்டு அதை வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. நைட்டில் வந்துட்டு அதை பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரலை, எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா இதை பண்ணுங்கள், இல்லாட்டி நான் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு புள்ளி புள்ளியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார் மாதிரி தெரியும். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டார் மாதிரி தான் தெரியும். அங்கங்கே வச்சுக்கோங்க, எல்லா இடத்துல வைக்க தேவையில்லை, அங்கங்கே வச்சா போதும்.
வீணாக வச்சாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ், நம்ம பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு காய். இப்போதான் வந்துட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இன்னும் உங்களுக்கு வீடியோ வந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு